श्री माघवान् सुदाम्बुजि पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुवर्य कृपाप्तचक्रं श्रीनव्यरङ्गयति वर्य कृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तभोदं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रम् जीवनं जगतां धिया किमप्यददकं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। व्यासं वसिष्ठनद्धारं सौत्रे पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनितिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै வியாச பகவானை வணங்கி இந்த தைத்திரிய உபனிஷத்தினுடைய மூன்றாவது வள்ளியான பிருகுவல்லியை தொடங்குவோம். சஹனாபவது சஹனௌபுனக்து சஹவீர்யங்கரவாவகை तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। इदु ओरु अरुमयान शान्ति पाडम्। आचार्यन् सीडन् आगिय इरुवरयम् अन्द எம்பெருமான் காப்பாற்றுவாராக. ஞானத்தின் ஆற்றலை அவர்கள் இருவரும் அனுபவிக்குமாறு அந்த எம்பெருமான் ஊக்குவிப்பாராக. இங்கே சிஷ்யனும் ஆச்சாரியனும் சேர்ந்து நாம்னு சொல்கிறார். நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் கடினமாக உழைப்போமாக. நாம் எதையெல்லாம் அத்தியனம் பண்ணி கற்றுக்கொள்கிறோமோ அப்படி கற்றது எல்லாம் நமக்கு நல்ல பயன் விளைவிப்பதாகவே விளங்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவரையொருவர் வெறுக்காமல் எப்போதும் இருப்போமாக அப்படின்றது தான் இந்த சாந்தி பாடத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தம். இதை விசதமாக முன்னாடியே ஆனந்தவல்லியிலே பார்த்துருக்கிறதுனால இங்கே விட்டுட்டு மேற்கொண்டு போகலாம். வருண முனிவர்களுடைய மகன் பிருகு, அந்த பிள்ளையான பிருகு தன் அப்பா கிட்ட போய் கடவுள் என்பவர் யார், பகவான் பகவான் சொல்கிறோமே, அந்த எம்பெருமான் சொல்கிறோமே, அந்த எம்பெருமான் என்பவர் யார் அப்படின்னு கேட்டான். அதற்கு இந்த வருண பகவான் ஒரு சில விளக்கங்களை
தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி நீ தபஸ் பண்ணி உண்மையான பகவான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கோன்னு அவனுக்கு அறிவுரை கூறினார். அவனும் தபஸை பண்ணி படிப்படியாக உண்மையை உணர்ந்தான். இப்படி படிப்படியாக உண்மையை அறிகின்ற முறையை தைத்திரிய உபனிஷத்தினுடைய இது இரண்டாவது வித்தை. அதனால் இது பார்கவி வாருணி வித்யான்னு சொல்லுவார். நம்ம அதுதான் வாருணி வித்யான்னு நம்ம ஆம்னியாவட்டத்தில் கூட நாம் தப்பிக்கும்போது சொல்கிறோமே அதனால். ஏன்னா அது வாருணிகின்னு அந்த வருணனால் இது பண்ணப்பட்டதுனால பிள்ளைனாலே பிருகுர்வை வாருணிஹி வருணம் பிதரமுபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மாஏதத் ப்ரோவாச அன்னம் பிராணம் சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாசமிதி பிருகுர்வை பிருகுர்வை அந்த பிருகு ரிஷி என்பவர் வாருணிஹி வருணனுடைய மகன் பிள்ளை பிதரம் அவர் தன் தந்தையாகிய வருணம் வருணனை உபசசார கிட்டித்து அருகே சென்று பகவஹா ஹே பகவானான பகவானுக்கு சமமானவரே தெய்வத்துக்கு நிகரானவரே அதீஹி அடியேனுக்கு உபதேசியுங்கோள் பிரம்ம எம்பெருமான் இதி என்று தஸ்மை அந்த தந்தையான வருணனிடத்திலே ஏதத் இதனை புரோவாச சொன்னார். அன்னம் உணவு பிராணம் பிராணன் சக்ஷு கண்ணு ஸ்ரோத்ரம் காது மனஹா மனசு வாசம் பேச்சு இதி என்று. இதில் இப்போ நமக்கு வருணனால வருணனுடைய இந்த பதில்னால பிருகுவால் எதையுமே புரிஞ்சுக்க முடியல. வருணமுனியனுடைய மகன் பிருகு அவன் தந்தையை அணுகிச் சென்று ஏ எம்பெருமானுக்கு நிகரானவரே தெய்வத்துக்கு சமமானவரே கடவுள் என்பவர் யார் என்பதை எனக்கு உபதேசிக்க வேணும்னு கேட்டான். அதுக்கு அந்த வருண முனிவர் உணவு பிராணன் கண் காது மனசு பேச்சு ஆகிய இவையே கடவுள் அப்படின்னு பதில் சொன்னார். இந்த பதில்னால ஒண்ணுமே புரியல, அப்படியே குழம்பி போயிட்டான். உணவு எப்படி போய் கடவுளா இருக்க முடியும், பிராணன் போய் எப்படி கடவுளாக முடியும், கண்ணு போய் எப்படி கடவுளாக முடியும், காது போய் எப்படி கடவுளாக முடியும், மனசு போய் எப்படி கடவுளாக முடியும், பேசுற பேச்சு போய் எப்படி கடவுளாக முடியும். ஏன்னா பிரம்மத்து ஏகமேவேன்னு சாஸ்திரம் சொல்றது பகவான் இருக்கிறதோ ஒருத்தம்தான். ஆனால் எத்தனையோ விதவிதமான உணவுகளை பார்க்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் பிராணன் இருக்கு, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு அத்தனையும் பிராணன் இருக்கு, எத்தனையோ பேர் ஒத்தனுக்கு ரெண்டு கண்ணு, இப்படி எத்தனையோ அது ருத்ரனுக்கு மூணு கண்ணு முக்கண்ணுன்னு வேற வேறு, இப்படி எத்தனையோ கண்கள் இருக்கு காதுகள் இருக்கு மனசு இருக்கு பேச்சு இருக்கு, இவர் என்ன இதை போய் கடவுள்றாரேன்னு அப்படியே குழம்பி போய் நிற்கிறான். அப்போ அவன் குழம்பி ஒன்றும் புரியாமல் இருக்கிற நிலையை பார்த்ததான அந்த வருண பகவான் அவன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முன்னால தான் சொன்னாரே அதையே கொஞ்சம் நன்னா தெளிவுபடுத்தி சொன்னார். தகும்போவாச்ச யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்
प्रयन्त्यभिसंविशन्ति तद्विजिज्ञासस्व तद्ब्रह्मेति सतबोधप्यत सतपस्तप्त्वा तम अवनिडत्तिले उवाचः सुन्नार यतः वै यंगिरुंदु इमानि इंद भूतानि உயிரினங்களெல்லாம் ஜாயந்தே பிறக்கின்றனவோ ஜாதானி அப்படி பிறந்தவை ஏன எதனாலே ஜீவந்தி தரிக்கின்றதோ உயிர் வாழ்கின்றதோ பிரயந்தி மரணத்திற்கு பிறகு எது எதிலே அபிசம் விசந்தி ஒடுங்குகின்றனவோ லயமடைகின்றனவோ தது அதனை விஜிஜாசஸ்வ அதை நீ தெரிந்துகொள் தது அது பிரம்ம கடவுள் இதி என்று சஹா அவன் தபஹா தவம் அசபியத செய்தான் சஹா அவன் தபஹா தவம் தத்வா செய்த பிறகு இது என்னதோ அப்படியே ஒரு பேட்டன் மீனிங் சொன்னால் ஒரு மாதிரி இது வேணும் படியன் அதை சேர்த்து பிடிப்புற மாதிரி சொல்கிறேன் வருண முனிவர் தன்னுடைய பிள்ளையான பிருகுவுக்கு உபதேசிக்க தொடங்கினார் யாரிடமிருந்து இந்த உயிரினங்கள் எல்லாம் பிறக்கின்றனவோ அப்படி பிறந்தவை எல்லாம் யாரால் வாழ்கின்றனவோ காப்பாற்றப்படுகின்றனவோ மரணத்திற்கு பிறகு அவை யாரிடம் ஒடுங்குகின்றனவோ அவரே கடவுள் என்று தெரிந்துகொள் அவர்தான் பிரம்மம் அந்த பிரம்மம் அதுதான்னு தெரிஞ்சுக்கோ அப்படிப்பட்ட எம்பெருமானை அறிய நீ எப்பொழுதும் முயற்சி செய்வாயாக இந்த உபதேசத்தை கேட்ட பிறகு பிருகுமுனிவன் தவத்திலே ஈடுபட்டான் அந்த தவமானது நிறைவுற்றது இதில் பகவான்கிறது யார் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாக சொல்ல போகிறது இந்த மூன்றாவது வள்ளியான பிருகுவல்லி தைத்திரிய உபநிஷத்தில் அவர் அனைத்துக்கும் ஆதாரமானவர் அந்த எம்பெருமானிடமிருந்தே அனைத்து வஸ்துக்களும் தோன்றுகின்றன எம்பெருமானாலேயே அனைத்து வஸ்துக்களும் காப்பாற்றப்படுகின்றன எம்பெருமானிடத்திலேயே அனைத்து வஸ்துக்களும் ஒடுங்குகின்றன இது ஒரு பெரிய உண்மை இந்த உண்மையை கண்டுபிடிக்கும் பொறுப்பை தந்தையான வருணன் பிள்ளையான பிருகுவிட்ட விடுறார் அதற்கான முயற்சியிலே பிள்ளையான பிருகு ஈடுபட்டான் எப்படி பண்ணான் தபஸ் பண்ணி பண்ணான் நம்ம பாரத தேசத்துக்கே ஒரு பெருமை அதனுடைய அடிப்படை கோட்பாடு இங்கே என்னன்னா யாராவது எதையாவது அடைய வேணுமென்னால் அவன் தபஸ் பண்ணியே அடையணும் இப்போ ருத்ரனை கணவனை அடையணும்னு பார்வதி நினைச்சா அவோ தபஸ் பண்ணா அப்படி ருத்ரன் நினைச்சு பார்வதி தபஸ் பண்ணதாலே அந்த ருத்ரனை கணவனாக பெற்றாள் மந்திரபூர்வமாக ஆயுதங்களை அதாவது அஸ்திரசஸ்திராதிகளை பெற விரும்பிய அர்ஜுனன் தவத்தின் மூலமே அந்த அஸ்திரசஸ்திரங்களை பெற்றான் இப்படி எந்த உயரிய முயற்சிக்கும் தபஸ் என்பது ஒரு அடிப்படையானது அந்த தவத்தின் மூலம் செய்யப்படுகின்ற முயற்சிகளே அரியனவற்றை சாதிக்கிறது அதனால தான் இப்போ தபசு தபசுன்றமே அந்த தபஸ்னா என்ன அந்த தவம்னு தமிழில் சொல்கிறாளே அப்படின்னா தவம்னா என்னன்னா அதை எந்த ஒரு முயற்சியானது
நம்முடைய மனத்தையும் இந்திரியங்களையும் வசப்படுத்துகிறதோ அதுக்கு பேர் தவம். அதுதான் தவம். அப்போ எல்லா உண்மைகளும் நமக்குள்ளேயே இருக்கின்றன. இந்த ஏகாதச இந்திரியமான மனசையும் வாகாதி இந்திரியங்களான பத்தையும் வசப்படுத்தி நம்முள்ளே ஆழ்ந்து நாம் நோக்குமோமேயானால் நம்மை பற்றிய உண்மையும் நம்மை சுற்றி இருக்கிற பிரபஞ்சத்தை பற்றிய உண்மையும் ஏன் அதற்கும் ஒருபடி மேலே அந்த எம்பெருமானான இறைவனை பற்றிய எல்லா உண்மைகளையும் நாம் அறிய முடியும். அதற்கான வழி ஒரே வழி தபசு. அதனால அந்த பிருகுமுனியானவர் தவத்திலே ஈடுபட்டார். இப்போ முதல் படிய வேதம் சொல்றோம், படிப்படியா உண்மை அறியணும் இல்லையா. அப்போ முதல் படிய சொல்றது அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாதானி ஜீவந்தி அன்னம் பிரயஞ்ச விஷம் விசந்தீதி தத்விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதரமுபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தகும்போவாச தபசா பிரம்ம விஜிஜ்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி சதபோதத்வா. இங்கே அன்னம் அன்னம் என்று சொல்லப்படுவது நாம் நித்தியம் சாப்பிட்றமே அந்த சாப்பாட்டைத்தான் உணவைத்தான். பிரம்ம கடவுளானவர் இதி என்று வியஜான அறிந்தான் கலு நிச்சயமாக அன்னாக்கேவ அந்த நாம் சாப்பிடுகின்ற உணவிலிருந்தே இமானி இந்த பூதானி உயிரினங்கள் ஜாயந்தே தோன்றுகின்றன ஜாதானி அப்படி தோன்றிய அந்த உயிரினங்களெல்லாம் அன்னேன உணவினாலேயே ஜீவந்தி அவை வாழ்கின்றன பிரயந்தி அந்த மரணகாலத்திலே விடுபட்டு அன்னம் அந்த உணவிலேயே அபிசம் விசந்தி அது ஒடுங்கியும் போறது லயமாகிறது. இதி இவ்வாறு தது அதனை விஜ்ஞாய அறிந்து கொண்ட பிறகு புனகாயேவ திரும்பவும் அல்லது மீண்டும் பிதரம் தந்தையாகிய வருணம் வருணமுனிவரிடத்திலே உபசசார சென்று கிட்டி பகவஹா தெய்வத்துக்கு நிகரானவரே பிரம்ம இதி கடவுள் யார் என்று அதீஹி உபதேசியுங்கள் தம் அவனிடம் ஹ பிறகு உவாச்ச கூறினார் தபசா தவத்தாலே பிரம்ம கடவுளை விஜ்ஞாசத்வ அறிவாயாக தபஹா தபசு பிரம்ம தபசே கடவுள்னர். இப்போ முதல்ல அன்னம் பிரம்மன்ற உணவே கடவுள். ஏன்னா இந்த உணவிலிருந்துதான் அன்னத்திலிருந்துதான் அனைத்து ஜீவராசிகளும் தோன்றுகின்றன. அப்படி அன்னத்திலிருந்து தோன்றிய அனைத்து ஜீவராசிகளும் அந்த அன்னத்தை உட்கொண்டே வாழ்கின்றன. மரணமடைந்த பிறகு அது அந்த அன்னத்திலேயே ஒடுங்குகின்றது. இதைத்தான் பிருகு தபஸ் பண்ணி தெரிஞ்சின்றார். இதை தெரிஞ்சின்ற பிற்பாடு தனது தந்தையாகிய வருணமுனிவரை சென்று கிட்டி ஹே தெய்வத்துக்கு நிகரானவரே கடவுள் என்பவர் யார் என்பதை எனக்கு உபதேசியுங்கள்னு கேட்டான் திரும்பவும். அப்போ தபசுதான் கடவுள், அந்த
தபசாலியே அவரை அடைவாயாக அப்படின்னு அப்பாவான வருணமுனிவர் பிள்ளையான பிருகுவுக்கு உபதேசித்தார். திரும்பவும் பிருகுமுனிவர் தபத்திலே ஈடுபட்டார். அந்த தபசு நிறைவேறிச்சு. சரி, பிருகுமுனிவர் தவத்திலே ஈடுபட்ட போது அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. அதாவது உயிரினங்களுக்கு ஆதாரமாக உணவே உள்ளது. இந்த உணவிலிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன. அந்த உணவை உட்கொண்டே அனைத்தும் வாழ்கின்றன. உணவுக்கு ஆதாரமாக இந்த பூமியிலேயே ஒடுங்குகின்றன. எனவே அந்த அன்னம்தான் பிரம்மம். அந்த அன்னம்தான், அந்த உணவுதான் கடவுள்ங்கிற ஒரு தீர்மானமான முடிவுக்கு தபத்தை செய்த பிற்பாடு அந்த பிருகுமுனிவரானவர் வந்தார். இப்போ தான் தெரிஞ்சின்ற உண்மையை தன்னுடைய தந்தையிடத்திலே சென்று சொல்லி அத அப்பா ஆமோதிக்கல. அது நீ சொல்றது தப்புடான்னு அதை மறுக்கவும் இல்லை. இது என்ன பிராண அவஸ்தை? ஒன்று ஆமா நீ சொல்றது ரைட்டுன்னு ஒத்துக்கணும், இல்லை நீ சொல்றது தப்புன்னு சொல்லணும். அதை ஆமோதிக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. இல்லை நீ இன்னும் நன்னா தபஸ் பண்ணு, மேலும் தபஸ் பண்ணி ரொம்ப நன்னா தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுன்னார். அதனால பிருகு கூறியதை ஆமோதித்ததால் அதுதான் உண்மைன்னு நினைச்சு பிருகு முயற்சி நிறுத்திடுவான். ஏன்னா இப்போ ஆமான்னு சொல்லிட்டார்னு வச்சுங்கோ, ஆமா அந்த அன்னந்தான் பிரம்மம்னு சொல்லிட்டார்னா அப்போ அன்னந்தான் பிரம்மம் போட்டிருக்குன்னு அதுக்கு மேலே அவன் ஆராய்ச்சி பண்ண மாட்டான், தபஸ் பண்ண மாட்டான், நிறுத்திடுவான். அப்போ உண்மையா கடவுள் யாருன்னு அவனால தெரிஞ்சுக்க முடியாது, பிள்ளையால தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அன்னம் பிரம்மங்கிறது உண்மையினுடைய ஒரு பகுதியே தவிர அதுவே முழுமையானது அல்ல. எனவே அது பூரணமான உண்மை அல்ல. அதனாலே உணவு பிரம்மம் இல்லைன்னு மறுக்கவும் முடியாது, இல்ல உணவு மட்டுமே பிரம்மம்னு ஒத்துக்கவும் முடியாது. அதனால தன் பிள்ளையான வருண பகவான திரும்பவும் தொடர்ந்து தவத்தினாலே முயற்சி செய்யின்னு அப்பா சொன்னார். சரி, எதையோ நாம ஒரு முயற்சியிலே ஈடுபடுறோம், ஆரம்பத்தில் அதனுடைய விளைவை பற்றி நாம கவலைப்படாமல் அந்த முயற்சியிலேயே முழு கவனத்தையும் செலுத்துவதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது இந்த உபனிஷத்தாலே நமக்கு இங்கே அறிவுறுத்தப்படுகிறது. நம்ம வாழ்க்கையிலேயே நம்மிடத்திலே இருக்கிற பெரிய குறை என்னன்னா, நாம குறிக்கோளோட வாழும்போது அது ரொம்ப கவர்ச்சியா தெரிகிறது. அதனுடைய பரிமாணத்தினுடைய ஹேதுவினாலே அதை எப்படி அடைய வேண்டும்னு அதை அடைவதற்கான வழிமுறைகளை நாம பெருசா நினைக்காம விட்டுடுறோம். தோல்வி நமக்கு ஏற்படும் போது அல்லது தோல்வியை நாம் தழுவும் போது அப்போ ஏன் நாம ஃபெயிலானோன்னு நாம யோசிச்சு பார்க்குறோம், ஆலோசனை பண்றோம், ஆராய்ஞ்சு பார்க்குறோம். அப்படி பார்த்தா 99% நாம் எந்த வழியிலே எந்த முறையிலே செயல்பட வேணுமோ அந்த வழியிலே அந்த முறையிலே செயல்படவில்லை, அதனாலே நமக்கு வெற்றி கிட்டவில்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்வது. இப்ப தோல்விக்கு காரணமாக இருக்கிறது எதுங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்படி நாம் செல்லுகின்ற பாதையை நாம் முழுவதுமாக பெற செய்வதிலேயும் அதை பலப்படுத்துவதிலேயும் ஒழுங்கான கவனத்தை நாம் எப்பொழுதும் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அப்படி என் சென்னையிலேருந்து டெல்லி போகணும்,
anda Delhi pohardi eppadi appo anda Chennai lende Delhi pohra vali edhun adiyan therinjikondal oliya anda Chennai lende Delhi adiyan sendra adaya mudiyadhu ipo adiyanude kurikol enna Delhi ay sendra adaya vendum ipo palan enna Delhi ay sendra adaivathu endru palan இப்போ அந்த பலனான டெல்லியை சென்று அடைவதுங்கிறத அடியேன் செய்யணும்னா அதுக்கு டெல்லிக்கு எப்படி போறது எந்த வழியில போறது அப்படிங்கிறத அடியேன் தெரிஞ்சுக்கணுமோனோ அப்படி தெரிஞ்சுகின்றாதானே அந்த பலனாகிய டெல்லியை அடியேன் சென்று அடைய முடியும் அதனால வழிமுறையிலே கவனத்துடன் இருப்பதே வாழ்க்கையினுடைய ஒரு மேலான ரகசியம் இப்போ அன்னம் பிரம்மங்கிறதுனாலே பிருகுவுக்கு வருண பகவான் எதை சாதிச்சு கொடுக்கிறாருன்னா நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் இருக்கு பாருங்க அதை அந்த டார்கெட்டை நாம ரீச் பண்ணணும்னா அந்த ஹவு டு ரீச் இட் அப்படிங்கிறத சிந்திக்கிறோம் பாருங்க அதை எந்த வழிமுறையிலே நான் அடைய முடியும் அதை எட்ட முடியும் சாதிக்க முடியும்னு அந்த ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்றமே அந்த வழிமுறையை நாம ஆராய்ச்சி பண்ணா அதுதான் வாழ்க்கையிலே மேலான ரகசியம் இந்த வழிமுறை தான் தபசு அந்த தபசையே கடவுள்னு வெச்சுக்கோ வெச்சுட்டு நீ இன்னும் மேல தபஸ் பண்ணி முன்னேறுன்னு தன்னுடையதான பிள்ளையான வருணனுக்கு பிருகுவுக்கு வருணன் உபதேசம் பண்ணார் அப்படியே பிருகுவும் படிப்படியாக அந்த உண்மைகளை காண வந்தான் பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாத் प्राणात् एव कल्विमानि भूतानि जायन्ते प्राणेन जातानि जीवन्ति प्राणं प्रयन्त्यभिसंविशन्तीति तद्विज्ञाय पुनरेव वरुणं पितरमुपससार अधीहि बहवो ब्रह्मेति तगुम्भोवाच तपसा ब्रह्म विजिज्ञासस्व तपो ब्रह्मेति सतपोधप्यत सतपस्तत्वान् மேற்கொண்டு இந்த ரெண்டாம் படியை சொல்றது இப்போ இந்த அன்னம் ஒருவன் உயிர் வாழ்வதற்கு அன்னம் மிக மிக இன்றியமையாது ஒரு வாரம் ஒருத்தன் சாப்பிடலன்னா அவன் புலன்கள்லாம் ஒன்றும் செயல்படாது அவனால் ஏந்துக்க முடியாது நடக்க முடியாது பேச முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அது இன்னும் கொஞ்ச நாள் அவனால் இருந்தனா அந்த பிராண தாரணம் இருக்காது பிராணம் அந்த சரீரத்தை விட்டு போடும் அந்த உடம்பு விட்டு பிராணம் போயிடும் அதனால் இந்த சரீரம் நன்றாக இருக்க வேண்டுமானால் நாம் சாப்பிட்டே ஆக வேண்டும் அதனாலே அன்னம் முக்கியம் சரி அன்னத்தை சாப்பிட்றதுனால இந்த உடம்பு தானே வளர்றது அதனாலே என்ன ஆத்மாவுக்கு என்னன்னா இந்த சரீரத்தில் பிராணன்னு ஒன்று இருக்கு அந்த சரீரத்தில் பிராணன் தரிச்சு இருக்கணும்னா அது சாப்பிட்டால் ஒழிய முடியாது சரி முதல்ல அன்னம் பிரம்மன்னு சொன்னாரே தன் பிள்ளைக்கு வருண பகவான் ஏன் சொன்னார் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கணும் சாஸ்திரங்கள் என்ன சொல்றது நாம அன்னத்திலிருந்தே பிறந்தவர்கள் அது எப்படி அன்னத்திலிருந்து பிறந்தவான்னு சொல்கிறோம்னா இப்போது ஒருவனுக்கு மரணம் ஏற்படுறது அவன்
பாப ஆத்மா அவரது வைகுண்டத்துக்கு போகாத ஆத்மா நரகத்திலே போய் அந்த நரகானுபவத்தை அனுபவிக்க கூடியதான ஒரு கொடுமையான பாபத்தை பண்ணியிருக்கிற ஆத்மான்னு இப்போதைக்கு வச்சுப்போம், பிரபன்னால விட்டுடுவோம். அந்த ஆத்மா என்ன பண்ணுறது, அந்த தேக அவசானத்தில் அதாவது இந்த சரீரம் விழுந்த உடனே அது ஒரு சூக்ஷ்ம சரீரம் எடுத்துட்டு அந்த யமபட்டினமான அந்த யமராஜனுக்கான அந்த நரகத்துக்கு போகிறது. அது ரெண்டு மார்க்கம், தூமாதி மார்க்கம் அச்சிராதி மார்க்கம்னு. அச்சிராதி மார்க்கத்தில் பரமபதம் அடைய போகிற ஜீவன் போக போகிறான். இந்த தூமாதி மார்க்கத்தில் இது அங்கே எப்படி விரஜா நதியோ அங்கேயும் இங்கேயும் அதே மாதிரி ஒரு நதி வைதரணின்னு ஒரு நதி. அந்த வைதரணி நதி எப்படி இருக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான்னா, ரத்தமும் நனமும் சதையும் எலும்பும் அப்படியே பிரவாகமாக இருக்கும். அதில் அது ஒரே கிட்ட ரொம்ப ஒரு கால தூரத்துக்கு அந்தண்டையே குடலை புடுங்க அப்படியே வாந்தி வர மாதிரியான ஒரு துர்நாற்றத்தோடு ஓடிக்கிட்டு இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த வைதரணி நதியை கடந்து அங்கே நரகத்துக்கு இந்த ஜீவாத்மா போகிறது, யமபட்டாளால் கொண்டு போகப்படுறது. அங்கே அந்த சித்திரகுப்தன் இந்த ஜீவாத்மா என்ன பாவம் பண்ணிருக்கான், இப்போ இந்த பிராரப்த கர்மத்தில் எத்தனை நிலுவை இருக்குது, இதை எதை இவனுக்கு அனுபவிக்கணும். அங்கே 21 நரகம், அந்த 21 நரகத்தில் இவனுக்கு எந்த நரகத்துக்கு உண்டான பாபத்தை பண்ணிருக்கானோ அந்த நரகத்தை இவனை கொண்டு போய் இத்தனை காலம் இந்த தண்டனையை அவனுக்கு கொடுங்கோ அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அப்போது அந்த யம தர்பாரில் யமனுக்கு கீழே இருக்கிற அந்த சேவகால்லாம் அவனை பிடிச்சின்னு போய் அப்படிப்பட்டதான அந்த தண்டனையை நிறைவேற்றி கொடுப்பா. அது ஆன உடனே அவன் அங்கேருந்து பிடிச்சி கேள்வி சொல்லிவிட்டுருவான். கேடு சொல்லி விட்டா அது அந்த வான வெளியில் அப்படியே கொஞ்ச நாள் அந்த ஆத்மா அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு அலைஞ்சுன்னு இருக்கும். அந்த நரகத்தில் வேதனை அனுபவிக்கிறதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் அனுபவிக்காது, அதுக்கு யாத்தனா சரீரம்னு ஒரு சரீரம். அந்த நரகத்தில் இப்போ மனுஷ சரீரம் மாதிரி அது ஒரு விதமான சரீரம். அந்த சரீரத்தினால அந்த நரகானுபவத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்து வேதியில் விட்டுடுவாள். எடுத்துட்டா அது அப்படியே அந்த நுண்ணிய சரீரத்தோட அந்த ஜீவாத்மா அப்படியே அல்லாடின்னு கிடக்கும் வான வெளியில். அது மேகக்கூட்டங்கள் ஒன்றோடொன்று சேரும்போது இது அதில் போய் சேர்ந்து, அப்புறம் மழை பெய்யும்போது அந்த மழைக்கால் வழியாக கீழே பூமிக்கு வந்து அந்த பூமியிலேயோ அந்த ஔஷதாதி அதாவது மரம் செடி கொடின்னு இருக்கே அதில் இது போய் உக்காண்டுக்கும், அந்த ஆத்மா போய் உக்காண்டுக்கும். அது ஒரு ஆண், அது மனுஷனோ இல்லை மாடோ இல்லை குரங்கோ மாய் பூச்சி எதா இருந்தாலும் சரி, அது உண்ணுகின்ற அந்த ஆண் உண்ணுகின்ற உணவிலே இது போய் சேரும். அப்படி சேர்ந்தா அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீபுமான் சம்சர்க்கத்தினாலே அதாவது ஒரு பசுமாடு காளமாட்டோட இல்லை ஒரு ஸ்திரீயானவள் மனுஷனோட இப்படி அந்தந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி அது எந்தெந்த பிறவியில் இருக்கோ அது மாதிரி ஒரு ஆண் குதிரைனா பெண் குதிரை, கழுதைன்னா ஒரு ஆண் கழுத பெண் கழுத, இப்படி அந்த சரீர சம்சர்க்கம் ஏற்படும்போது சுக்ல சோனித கலப்பினாலே திரும்பவும் அந்த கருவானது உண்டாகிறது. இப்போ எந்த பூமியில் இவனை புதைச்சாடோ எரிச்சாடோ அன்னமயமானானோ அவனே திரும்பி எங்கே இதில் பிறக்கிறான், அந்த ஆண் சாப்பிடுகின்றதான சாப்பாட்டிலே இந்த ஜீவாத்மா உள்ள போகிறதோனோ அதனால் தானே பிறப்பு ஏற்படுறது, அதனாலே அனைத்தும் அன்னத்திலிருந்தே தோன்றியன அப்படின்னு முதல்ல சொன்னது. அதனால தான் உணவே கடவுள்,
அன்னம் பிரம்மேதி வ்யஜானாத் அன்னாத் ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாதானி ஜீவந்தி. இப்போ அன்னாத் ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தே, அந்த அன்னத்திலிருந்து எல்லா பிராணிகளும் பிறக்கின்றன, தோன்றுகின்றன. இதுக்கு நாம எப்படி தோன்றதுன்னு சொல்றோம், அன்னேன ஜாதானி ஜீவந்தி, அப்படி பிறந்தவர்கள் நாம் அனைவரும் அந்த அன்னத்தை உட்கொண்டே உயிர் வாழ்கிறோம். இது அன்னம் உயிர் வாழறதுக்கும் உதவும், மிருத்தியும் அன்னம் தான். இது வேதம் ரொம்ப அழகா சொல்றதுன்னு முன்னே ஏற்கனவே சொன்னேன். அதாவது அன்னம் நம்மளுடைய பிராணதாரணத்துக்கும் நாம் உயிர் வாழறதுக்கும் ரொம்ப அவசியம். அதுவே கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா அது நோயாக பரிணமிச்சு ஒரு காலகட்டத்தில் அதுவே மிருத்யுவாக மாறி அது யமனாகி நம்மளை சாகடிச்சுடும். அதனால் அன்னம் தான் வேண்டிய அளவுக்கு நாம் சாப்பிட்டோம்னா அது நம்மளை வாழ வைக்கும். அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் அதுவே என்னாகும், மிருத்யுவாக மாறிடும். அப்போ அன்னேன ஜாதானி ஜீவந்திங்கிறது அன்னத்தை நாம லிமிட்டா சாப்பிடுற வரைக்கும். அன்னம் பிரயஞ்சபிசம் விசந்தீதி, அது அதிகமாக சாப்பிடும்போது அந்த அன்னமானது நம்மளையே அழிச்சுடுறது. தத்விஜ்ஞாய, இதுதான் புனரேவ வருணம் பிதரமுபசசார. அதுக்கப்புறம் அந்த அதீஹி பகவோ பிரம்மதி அப்பாவா சொல்றான். இதனால இந்த தபஸ்னாலே மேற்கொண்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரே. இப்போ அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இது மூணு எது பண்றதோ அதுதானே பிரம்மோ இல்லையா. அப்போ அன்னத்திலிருந்து சிருஷ்டி ஏற்படுறது, அன்னத்தினாலேயே வளர்கின்றன பிராணிகள், அப்போ ஸ்திதி, அப்புறம் அன்னத்தினாலேயே லயம். அப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் லயம்னு சொல்றோமே, இது மூணும் அன்னத்துக்கும் எம்பெருமான் மாதிரி இருக்கா. அதனாலே அன்னம் பிரம்மே திவ்யஜானாத். இப்ப புரிஞ்சுறதா, எப்படி அன்னமானது பிரம்மம் அப்படின்னு சொன்னா, இப்போ எவரிடமிருந்து எல்லாம் உண்டாகின்றதோ, எவரினால் எல்லாம் காப்பாற்றப்படுகிறதோ, எவரிடமே எல்லாம் லயமடைகிறதோ அவரே கடவுள் அப்படின்றதான முதல் கடவுளை பற்றியதான டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷனுக்கு அன்னத்தை வச்சுன்னு சொல்றது இங்கே தைத்திரிய உபனிஷத்து இந்த பிருகுவல்லி. ரெண்டாவது படியான பிராணோ பிரம்மே திவ்யஜானாத்ங்கிற அந்த இதில் பிராணனே கடவுள். ஏன்னா பிராணனிலிருந்தே உயிரினங்கள் தோன்றுகின்றன, தோன்றியவை பிராணனாலேயே வாழ்கின்றன. செத்த பிற்பாடு மரணத்திற்கு பிறகு அந்த பிராணனிலேயே ஒடுங்குகின்றன. இதை ரெண்டாவது முறை தபஸ் பண்ணி அன்னம் பிராணம். இப்போ இந்த சரீரம் எதனாலே தரிக்கப்பட்டிருக்கு, பிராணனாலே தரிக்கப்பட்டிருக்கு. அப்போ பிராணன் அன்னத்தை காட்டிலும் முக்கியம்னு தெரிஞ்சுக்கின்றான். அதனாலே பிராணமே அன்னம், அன்னம் பிராணம் சக்ஷு ஸ்ரோத்ரம் மனோவா சொன்னாலும். அதனால இங்கே முதல்ல அன்னம், அதுக்கு அடுத்தது பிராணன். அந்த பிராணனே கடவுள், அதுவே பரபிரம்மம்னு இங்கே யோசிக்கிறான் தபஸ் பண்றதுல. ஏன்னா இந்த பிராணனிலிருந்தே உயிரினங்கள் தோன்றுகின்றன, தோன்றியவை அந்த பிராணனினாலேயே வாழ்கின்றன, மரணத்திற்கு பிறகு அந்த பிராணினிலேயே ஒடுங்குகின்றன. அதே மாதிரி
இந்த தந்தையான வருண முனிவரை அணுகி, ஹே தெய்வத்துக்கு நிகரானவரே, கடவுள் யார் என்பதை எனக்கு திரும்பவும் உபதேசியுங்கள்னு போய் கேட்டான். அதற்கு தபசே கடவுள், அந்த தபஸ்தாலேயே நீ அவரை தெரிந்து கொள்ள வேணும்னார். இந்த உபதேசத்தை கேட்டதும் மீண்டும் பிருகுவானவன் தவத்திலே ஈடுபட்டான்னு அது மேற்கொண்டு சொல்லுண்டு போகிறது உபனிஷத்து. இப்போ அன்னம் சரி, ஏன்னா அது அன்னத்திலேருந்து தான் இப்போ அந்த ஒரு உயிர்கள்லாம் அந்த ஜீவாத்மா போய் மழைக்காலில் இறங்கி அது அந்த செடிகொடிகளில் அது உணவாகி அந்த உணவு ஆண்முடைய இதோடு சேர்ந்து சரி அப்போது ஒரு ஜந்தி ஏற்பட்டது ஒத்துக்கலாம். பிராணனே கடவுள்னு சொல்லும்போது பிராணனிலிருந்தே உயிரினங்கள் தோன்றுகின்றன. பிராணன்லேருந்து எப்படி தோன்றது? இப்போ ஒரு பிராணன் இல்லாத ஒரு அச்சித் பதார்த்தம் வச்சுப்போம். அந்த அச்சித் பதார்த்தம் இன்னும் தோற்றுவிக்கக்கூடியதான சக்தி எதுக்கு இருக்கோ? கிடையாது. அப்போ இந்த பிராண உயிருடன் இருக்கின்ற ஒருவனாலேதான், ஒரு பிராணியினாலேதான் தோற்றுவிக்க முடியும் உயிரினத்தை. அதனால இப்போ பிராணனிலிருந்தே உயிரினங்கள் தோன்றுகின்றனன்னு சொன்னா, பிராணம் எடுத்துனா அது சவம் இல்லையா, அது பணம்னு சொல்றோம், அது நாரும், அது ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த வியாவிருத்தங்கள்லாம் எப்போ? அது பிராணன் இருக்கிற வரைக்கும் தான். அதனாலே பிராணனில் இருந்தே உயிரினங்கள் தோன்றுகின்றன. சரி, இப்படி தோணித்த அந்த உயிரினங்கள்லாம் எப்படி வாழறது? பிராணம் இருக்கிற வரைக்கும் வாழறது. பிராணம் போடுச்சுன்னா சுத்தி பிடிக்கும், பிராணம் போடுச்சு அப்படின்னு அடுத்த அவன் போயிட்டான்னு அர்த்தம். அப்போ பிராணன் இருக்கிற வரைக்கும் அந்த சரீரம் இருக்கு, அந்த ஆத்மா அந்த சரீரத்தில் இருக்கு. பிராணம் போடுச்சுன்னா போயிடுறது. அப்போ பிராணனாலேயே வாழ்கின்றது, பிராணனாலேயே பிறக்கிறது, பிராணனாலேயே வாழ்கிறது. பிராணம் போயிடுச்சுன்னா என்ன போயிடுறது? போயிடுச்சு. அப்போ பிராணனிலேயே ஒடுங்குகின்றது. இப்போ முதல்ல அன்னத்தை ஒரு மாதிரி பார்த்தோம், இப்போ பிராணனை இன்னொரு விதமாக ஆலோசனை பண்ணா, இந்த பிராணனே கடவுள்னு அப்பா சொன்னாரா, அதை யோசிச்சான், அதை தபஸ் பண்ணான், தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சுகின்றான். என்னன்னா, எப்படி தெரிஞ்சுகின்றான்? இந்த பிராணனே பிரம்மம், பரபிரம்மம் பிராணம்தான். ஏன்னா இது சிருஷ்டி சிதி சம்ஹாராதிகளை எது பண்றதோ அது பிரம்மமா? பிராணனிலிருந்தே உயிரினங்கள் தோன்றுகின்றன சிருஷ்டி. அப்படி தோன்றிய உயிரினங்கள் இந்த பிராணனினாலேயே வாழ்கின்றன, அது ஸ்திதி. அந்த பிராணனிலேயே மரணத்துக்கு பின் ஒடுங்கிறது, அதனால அது சம்ஹாரம். இப்போ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணும் பிராணனிலையும் இருக்கிறதுனாலே அந்த பிராணனே பரபிரம்மம் அப்படின்னார். அது மேற்கொண்டு இது சரியா அவன் வந்து கேட்டபோது முன்ன சொன்ன மாதிரி சரியின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை, மேற்கொண்டு தபஸ் பண்ணுன்னார். ஏன் இப்போ பிராணன் சரியில்லைன்னு சொல்ல முடியாது? ஏன்னா அந்த பிராணன்லையும் பகவான் இருக்கானோனோ, அப்ப அந்த பிராணன் பகவான் இல்லைன்னு எப்படி வரணும் நான் சொல்ல முடியும் பிருகுட்ட? அதனால அது ஆன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, ஆமாண்டா பிராணம் தான் பிரம்மம்னு இவர் எஸ்ன்னு சொல்லிட்டார்னா, அதுக்கு மேல அவன் ஆலோசிக்க மாட்டான், தபச நிறுத்திடுவான். அப்போ ஓஹோ பிராணம் தான் பிரம்மம் போல் இருக்குன்னு ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடுவான். பிராணனே பிரம்மம், மற்றதெல்லாம் பிரம்மம் இல்லைங்கிறதான ஒரு முடிவுக்கு வந்துடுவான். அதனால அந்த ஒரு தீர்மானத்தை அவன் பண்ணப்படாது.
அதுக்கு நம்மளுடைய பதில் ஹேதுவா இருக்க கூடாதுங்கிறதுக்காக அப்பா இங்கேயும் அந்த பிராணன் ரைட்டான்னு சொல்லல, பிராணனே பிரம்மம்னு புள்ள வந்து சொன்னானே அப்பா அது சரின்னு சொல்லல தப்புன்னு சொல்லல, சரின்னு சொன்னா அதுக்கு மேல தபஸ் பண்ண போறது இல்லையா, தப்புன்னு சொன்னா அது உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா நாம் காண்கின்ற அனைத்து பொருள்களிலும் எம்பெருமான் இருக்கான், அந்தர்பகித்த சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு எல்லா பொருள்களையும் இருக்கான். முதல்ல ஆனந்த வல்லியே சொல்லியிருந்த சதனு பிரவிஷ்யு பார்த்தோமே, அப்போ எல்லா பொருளையும் அகம் பகுஷ்யாம் பிரஜாயேதின்னு நான் எல்லா பொருள்களுமாக உருமாறுகிறேன்னு மாறினதோட மட்டுமில்ல, அதன் ஒவ்வொரு பொருளும் உள்ளும் அந்தர்யாமியாக உட்புகுந்தான். அத அந்த நியமன சாமர்த்தியத்தினாலே அதை உள்ளேயும் வெளியேயும் சூழ்ந்திருக்கான், அவன்தான் பிரம்மம் அப்படின்றத அங்க பார்த்தோமோனோ. அந்த மாதிரி இப்போ இந்த அன்னத்திலேயும் பகவான் இருக்கான், பிராணன்லேயும் பகவான் இருக்கான். அப்ப இது பகவான் இல்லேன்னு வருணன் சொல்ல முடியாது பிள்ளைகிட்ட. ஆனா இதுதான் பகவான்னு சொல்ல முடியாது. ஏன், அந்த பகவானை பத்தி அவன் முழுமையா அறிஞ்சுக்கணும் புள்ளேன்னு ஆசைப்பட்டா அப்பா. அதனால நீ மேற்கொண்டு ஆலோசி தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை மேற்கொண்டு தபஸ் பண்ண விடுறார். அதுக்கப்புறம் இந்த அன்னத்தை காட்டிலும் இந்த பிராணம் பெருசா இருக்கு. ஏன்னா என்னதான் அன்னத்தை சாட்டாலும் அந்த பிராணம் இல்லைன்னா அந்த சரீரம் நடையாடுறது இல்லை. அதனால அன்னத்தை காட்டிலும் பிராணன் ஒஸ்தி. இந்த பிராணன்னு ஒண்ணு இருக்குங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மனசுனாலே தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த பிராணனை காட்டிலும் மனசு ஒஸ்தின்னு அவர் மனசுல பட்டுது. அதனால முன்னி எங்க மனோன்னு சொன்னாரா, அத மனோ பிரம்மே திவ்ய ஜானாத் மனசோ ஹேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே மனசாதாதானி ஜீவந்தி மனப்ரயஞ்சபிசம்விசந்தி தத்விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதரமுபசசார அதீஹி பகவோ ப்ரஹ்மேதி ததும்ஹோவாச தபசா ப்ரஹ்ம விஜிஜ்ஞாசஸ்வ தபோ ப்ரஹ்மேதி சதபோ தப்யத சதபஸ்தத்வா. முன்ன சொன்ன மாதிரியேதான் மனசே கடவுள். ஏன்னா மனசிலிருந்துதான் உயிரினங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. இப்போ முன்னால அடியேன் ஒரு ஒரு இதுக்கும் சொன்னேன், அன்னம் உணவு பிரம்ம கடவுள் இதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே தான் இங்கேயும் அதே வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்திருக்கிறதுனால அதே அர்த்தம்தான். ஆனா அங்க என்ன வரும், அங்க அன்னத்துக்கு பதில் ரெண்டாவதா பிராணன் வரும், பிராணனுக்கு பதில் இங்க மனசு வரும் மூணாவதுல. இப்படி அந்த ஒன்ன மட்டும் மாத்தி நம்ம அர்த்தம் பண்ணுகின்றா போறோம். அதனால இந்த பிருதுவல்லி சீக்கிரம் ஓடி போடும். மனோபிரம்மே திவ்ய ஜானாத், அந்த மனசே கடவுள்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா மனத்திலிருந்தே உயிரினங்கள் தோன்றுகின்றன. அப்படி தோன்றிய உயிரினங்கள் அனைத்தும் மனத்தாலேயே வாழ்கின்றன. மரணத்திற்கு பிறகு அம்மனத்திலேயே ஒடுங்குகின்றன அப்படின்னு பிருது தெரிஞ்சுக்கின்றான். அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பாவான வருணமுனிவரை கிட்ட போய், ஹே தெய்வத்துக்கு சமமானவரே, எனக்கு கடவுள் யார் என்பதை உபதேசிங்கோ. ஏன்னா முதல்ல என்னென்ன, அன்னம் பிராணம் இப்பே மனசு இல்லடா, நீ இன்னும் அவர் சரின்னு சொல்லலை தப்புன்னு சொல்லலை. ஏன்னா நீ தபஸ்தான் கடவுள், அதனால நீ இன்னும் தபச பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட சொல்ற. அவரும்
தபச பண்றார். இப்போ இந்த மனசுங்கிறது இருக்க அது மனம் ஒரு குரங்குன்னு சொல்றார். அது சஞ்சலம், அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அடிய நீங்க உபன்யாசம் சொல்லுன்னு இருக்கும் போதே மனசு எத்தியோன்னு நினைக்கும். நீங்கள் இந்த உபன்யாசத்தை கேட்டுன்னு இருக்கும் போதே உங்க மனசு எத்தியோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும். அதனால இந்த மனசுங்கிறது ஒழுங்கப்படுத்துறது இருக்கே அது சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும், அதனுடைய வேகமும் கட்டு கடங்காது. அதனால அந்த அன்னத்தினாலே பிராணம் தரிக்கப்படுகிறது, அந்த பிராணம் தான் இந்த சரீரத்தை தரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம மனசுனால தெரிஞ்சுக்கிறோமா? அதனாலே அந்த மனசையே கடவுளா வச்சுக்குவோம். ஏன்னா இந்த மனசிலிருந்துதான் உயிரினங்கள் தோன்றுகின்றன. அப்படி தோன்றிய அனைத்து உயிரினங்களும் அந்த மனத்தாலேயே வாழ்கின்றன. மரணத்திற்கு பிறகும் அவைகள் அனைத்தும் மனத்திலேயே ஒடுங்குகின்றன அப்படின்னு பிருகு தெரிஞ்சுக்கின்றான். இப்ப இதுவே பெரியாழ்வாரது ஆசைவாயின்னு ஒரு பதிகம். அதுல ஒருத்த அந்த மரணப்படுக்கையில இருக்கான ரேடியில கொண்டு போட்டாச்சு. அந்த ரேடியில கொண்டு போட்டவனுக்கு எப்படிலாம் இருக்குங்கிறத அந்த ஆசை வாய்ங்கிறதான 10 பாசுரம் இருக்கே அது கள்ள ஜலத்தை வரவழிக்கும். அப்படிப்பட்டது. அதுல நாம என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப அந்த கரணகளையபரங்கள்பா ஒன்னொன்னு முதல்ல நம்மளுடைய கர்மேந்திரியங்கள்லாம் செயல்படுறதை நிறுத்தும். அதுக்கப்புறம் ஞானேந்திரியமெல்லாம் எங்கேயோ நன்னா கேட்டுருந்த காது எங்கேயோ கணத்துக்குள்ளேந்து பேசினா கேட்குற மாதிரி இருக்கும், அப்புறம் அதுவும் கேட்காது. இந்த கண்ணு நல்லா தெரிஞ்சு இந்த கண்ணு அப்படியே பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், பஞ்சடையும். அப்புறம் இப்படி இப்படி மூச்சு மூச்சு பார்ப்பான், கசக்கி பார்ப்பான், அது கொஞ்சம் மங்கலாக தெரியும், அப்புறம் சுத்தமாக ஒன்றும் தெரியாது போதும். காது இப்படி தான், கண்ணு இப்படி தான், எல்லாம் இப்படி தான். அப்போ இதெல்லாம் வந்து மனசில் வந்து ஒடுங்கும். அதே மாதிரி அந்த அப்பானன் உதாரணம் சமானங்கிறதெல்லாம் அங்க பிராணன்ல வந்து ஒடுங்கிறது. இங்கே வாகாதி இந்திரியங்கள் 10, அதாவது ஞானேந்திரியமான 5, இந்த கர்மேந்திரியமான 5, இந்த 2, 5, 5, 10 சேர்ந்து வாகாதி இந்திரியங்கள்னு சொல்லுவா. அந்த வாகாதி இந்திரியங்களெல்லாம் மனசுல போய் ஒடுங்கும். அதனால இப்போ பிராணம் போகும்போது எதுல போய் லயிக்கிறது? மனசுல லயிக்கிறதா? இப்போ எல்லாத்துக்குமே மனசுதானே காரணம். அப்ப எல்லாம் மனசுலேருந்தே பிறக்கிறது. அதே மாதிரி மனசுனாலேயே வாழறது. இப்ப மனசு இல்லைன்னா கூட வாழ முடியும். சரீரம் இருக்கிறதுனாலே பிராணன் இருந்தா வாழ முடியும். அதை வாழ்க்கைன்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா அது பைத்தியம்ன்றோம். அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு அது பண்றத பண்ணும். ஏன்னா மனசு நன்னா இருந்தாதான் அது அந்த மனசு கெட்டு போச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் பைத்தியம்தான். அதனால அந்த மனோபிரம்மே திவ்ய ஜானாத் மனசோ ஹேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே மனசா ஜாதானி ஜீவந்தி மன பிரயந்தபி சந்தி சந்தீதி தத் விஜ்ஞாய. இதை தெரிஞ்சுக்கோன்னர். திரும்பவும் புனரேவ வருணம் பிதரமுபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி சகும்மோ வாச தபசா பிரம்ம விஜிஜ்ஞாசஸ்வ தபோ பிரம்மேதி சதபோ தப்யத சதபஸ்தத்வா. அடியே ஒரு நிமிஷம் சரி. சொல்லமா? மனோ பிரம்மே திவ்ய ஜானாத்
மனசோஹேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே மனசா ஜாதானி ஜீவந்தி மனப்ரயஞ்ச விசம்விசந்தீதி தத்விஜ்ஞாய. இது தெரிஞ்சுக்கோன்னார். மனசிலிருந்து எல்லா உயிரினங்களும் பிறக்கின்றன. அந்த மனத்தினாலேயே அவைகள் வாழ்கின்றன. மரணத்திற்கு பிறகு அந்த மனத்திலேயே ஒடுங்குகின்றன. இதுதான் தபஸ் பண்ணி பிருகு மூணாவது முறையா தெரிஞ்சுகின்றான். உடனே அப்பாட்ட வந்து, ஹே பிரம்மத்துக்கு ஒப்பானவரே, இப்போ பரபிரம்மம் எதுன்னு நான் திரும்பவும் கேட்கிறேன், எனக்கு உபதேசியுங்கன்னா. அவர் இதுவரைக்கும் கொஞ்சம் அன்னத்தையோ பிராணத்தையோ மனசையோ தப்புன்னு சொல்லலை, ரைட்டுன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாமே பிரம்மம், அதனால தப்புன்னு சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லை, மீதியும் பிரம்மத்தினுடைய லட்சணங்கள் இருக்கு, அதனுடைய இது இருக்கு. அதனால இவன் இன்னும் முழுசா தபஸ் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக, தபசே கடவுள், பிரம்மங்கிறது தபஸ் தான். அதனால அந்த தபசினாலேயே நீ அவரை அடை அப்படின்னு பிள்ளைக்கு உபதேசம் பண்ணார். அவரும் பிள்ளையான பிருகு மகரிஷியும் அந்த தபத்திலே திரும்பவும் ஈடுபட்டார்னு சொல்லி இன்றையுடைய இதே இதோட தலை கட்டிக்கிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.